ஹலோ கைஸ் இன்னைக்கு நம்ம பார்க்க போறேன் இனிமே ஸ்டூடியோ அபார்ட்மெண்ட் குட் லைட்டிங் ஏஞ்சல் இன்குட் இதுல எபிசோட் டூவை தான் பார்க்க போறோம் அப்படி நீங்க ஃபர்ஸ்ட் எப்பசோட பாக்கலாம் ஆல்ரெடி பிளேலிஸ்டா பண்ணி பண்ணிச்சிருக்கேன் போய் செக் அவுட் பண்ணிக்கோங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஏன்னா அப்பதான் இதுக்காக வர எபிசோட்ஸும் மத்த எபிசோட்ஸும் நோட்டிபிகேஷனா வரும் அப்படியே லைக் பண்ணலையா கீழே லைக் பண்றேங்க சரி வாங்க நம்ம டைம் வேஸ்ட் பண்ணாம எப்பிக்குள்ள போகலாம் எப்பிக்குள்ள ஸ்டார்டிங்லயே தோ ஆவோம் அந்த எத்துக்கு வந்துருப்பாள் அவளோ அந்த இடத்த எல்லாம் பார்த்து ரொம்பவும் ஆச்சரியமாயின்னு இருக்கா இன்னது இது இது எல்லாமே லைட்ஸா எங்க பார்த்தாலும் லைட்ஸா இருக்கு அங்க ஒரு ட்ரெயினும் போயின்னு இருக்கா அது என்னது அப்படின்னு அதையும் ஆச்சரியமா பாத்துனா அந்த ட்ரெயின் கிட்டையும் போய் பார்க்கறா உள்ள பார்த்தா ஹியூமன்ஸ் இருக்காங்க இவங்க தான் ஹியூமன்ஸ் போல அந்த ஆளுங்களும் அதை பார்த்து ரொம்ப ஆச்சரியமாயிருக்காங்க ஆனா அந்த ட்ரெயின் ரொம்ப வேகமா முன்னாடி போயிடுது தூவாவும் அவன் அங்க ரொம்பவும் ஆச்சரியமா அதெல்லாம் பாத்துனா இருக்கா இதுதான் ஏத்து போல ஆனா இதுக்கப்புறம் தூவா வேற ஒரு ஏத்துக்கு வந்து அங்க உட்காந்து யோசிக்க ஆரம்பிக்கிறா இந்த மாதிரி நான் என்ன பண்றது இந்த இடம் முழுக்க ஒரே லைட்ஸ் ஆலும் ரொம்ப கிடக்குது நான் வந்து எப்படி ஹியூமன்ஸ் கூட கான்டாக்ட் வச்சுக்கிறது ஆனா நான் ஒரு புக்ல படிச்சிருக்கேன் அப்படி ஏஞ்சல் வந்து எத்துக்கு அம்பப்பட்டா என்ன பண்ணணும்னு அதுல இதில் என்ன போட்டிருந்ததுன்னா இந்த மாதிரி நான் வந்து ஹியூமன்ஸுக்கு இன்ட்ரடியூஸ் ஆகணுமா அது ஒரு நல்ல வழியிலையா எங்களோட பொசிஷன் வந்து ஹியூமன்ஸை விடவே அதிகமாக இருக்கும் அதுக்கு மேலே எங்களோட குளோனஸ் அது வந்து ரொம்பவும் அதிகமாக உங்கள் கண்ணுக்கு தெரியும் இன்ட்ரடியூஸ் ஆகும் போது எங்களோட விங்ஸை எவ்வளோக்கு எவ்வளோ முடியுமா ஓலைக்கு எவ்வளோ நாங்கள் பெருசாக மாற்றணுமா ஆனால் அதே டைமில் நாங்கள் வந்து பிளெண்ட் ஆகணும்னா இந்த மாதிரி எங்களோட விங்ஸை வந்து நாங்கள் மறைச்சி தான் உள்ள நுழையணுமா இது ரெண்டு வழி இருக்குது இது ரெண்டு வழியில் நான் எதை சூஸ் பண்ணுறது எனக்கு வந்து சரியாகவே புரியலையே ஆனால் நான் என்ன ஆசைப்பட்றேன்னா அவங்க கூட ஃப்ரெண்ட்லியாக மாணவன் தான் ஆசைப்பட்றேன் ஆனால் அங்கே ஹியூமன்ஸ் பார்த்தா ரொம்பவும் பிஸியாக நந்து நந்து

நான் உன்னோட பால்கனியில வந்து உக்காந்தேன் அங்க சமையலும் ரெடி ஆயிடுதா இது எத்தனை போய் வைக்க நம்ம ஆளால அங்க நம்பவே முடியல இது வந்து பார்க்க ரொம்ப டெலிஷியஸா இருக்கு நான் வந்து இது வரைக்கும் ஒரு கெட்டு போன பையன் மாதிரி தான் இருந்திருக்கேன் ஏன்னா வெளியிலயே நான் எல்லாத்தையும் வாங்கி சாப்பிடுவேன் ஆனா இப்பதான் என்னோட கண்ணு முன்னாடி இந்த மாதிரிலாம் பாக்குறேன் அங்க இப்படி இவனும் பாத்து நடக்க அங்க தோவா அவன் சொல்றான் இந்த மாதிரி நான் என்ன ஊட்டி விடுறா அதெல்லாம் வேணாம் இந்த மாதிரி எனக்கே சாப்பிட தெரியும் இப்படி அவனும் சாப்பிட ஆரம்பிக்கிறான் அந்த சாப்பாடும் அவ்வளோ ருசியா இருக்கு இது வந்து ரொம்ப நல்லா இருக்கு இந்த பொட்டேட்டோ டிஷ் இது நல்லா இருக்கு தோவா நல்ல விஷயம் இது வந்து நல்லா இருக்கு நீ சொல்றது நான் சொல்ல போனா இதை வந்து ஒரு புக்ல இருந்து தான் படிச்சேன் இதுக்கப்புறம் அவனும் அங்க சாப்பிட ஆரம்பிக்கிறான் அவனுக்கு இதெல்லாம் ரொம்பவும் பிடிச்சி போயிடுது ஏன்னா ஒரு ஒரு டிஷ்ஷும் அந்த மாதிரி டேஸ்டா இருக்கு நான் வந்து நினைச்சு கூட பாக்கல என்னோட வாழ்க்கையில இந்த மாதிரி சாப்பாடு எனக்கு கிடைக்கும் இனிமேலும் நான் அந்த ஸ்டோர்ல இருக்க சாப்பாடு சாப்பிட மாட்டேன் அதுக்கெல்லாம் ஒரு குட் பை தான் சொல்லணும் போல இவன் வந்து ரொம்பவும் கியூட்டா இருக்கா அதுக்கும் மேல இவளுக்கு நிறையவே சமைக்கவும் தெரியுது இப்படி ஒன்னும் யோசனை இருக்க தோ அவன் கேக்குறான் ஆமா என்ன ஆச்சு சென்தாரோ அதுவா ஒன்னும் இல்ல இப்படின்னு இவங்களும் சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க சாப்பிடும் போதே அவ்வளவு சொல்றா நான் வந்து டின்னருக்கு அப்புறமா ஒரு விஷயத்த அவங்க கிட்ட கேட்கணும் நெக்ஸ்ட் இல்ல அவங்க ரெண்டு பேருமே பாத்தப்புக்கு வராங்க அங்க வந்தக்கப்புறம் அங்க வந்து எப்ப எப்படி எல்லாமே வேலை செய்யணும்னு சொல்ல ஆரம்பிக்கிறான் இப்படிதான் இங்க கோல்ட் வாட்டர் வரும் இதை திருப்பினா ஹாட் வாட்டர் வரும் அங்க எப்படி எல்லாம் தனியும் ட்ரெயின் பண்றது அந்த விஷயத்தையும் அவன் சொல்ல ஆரம்பிக்கிறான் இதை கேட்கற அவளும் அங்க நன்றின்னு சொல்றா நெக்ஸ்டின்ல தோ வந்து குளிக்க ஆரம்பிக்கிறான் வெளியில செந்தார பார்த்தா வெயிட் பண்ண இருக்கான் அவனோட மைண்டும் எங்கெங்கயோ போக ஆரம்பிக்குது இந்த மாதிரி அவ குளிச்சு அது அதுவும் என்னோட பாத்ரூம்ல ஒரு பொண்ணா அப்படின்னு இவனும் யோசிக்க ஆரம்பிக்கிறான் ஐயையோ நான் வந்து என்ன யோசிச்சு நிற்கேன் நம்ம வந்து டிவி பார்த்தா தான் ரிலாக்ஸ் ஆக முடியும் இப்படின்னு அவனும் டிவி பார்க்க ஆரம்பிக்கிறான் இருந்தாலும் மைண்ட் வந்து தான் போகுது இந்த மாதிரி அவ இப்பதைக்கு என்னோட பாத்ரூம்ல ட்ரெஸ் ஏமாத்தி நிற்பால அதுக்கு மேல என்னோட பக்கத்துல வேற வந்து பாடுப்பா நான் வந்து இதுக்கு இப்படி யோசிச்சு இருக்கேன் நான் வந்து இப்ப எல்லாம் யோசிச்சு இருந்தா வலிக்காவது நாளைக்கு வேற எனக்கு இங்கிலீஷ்ல டெஸ்ட் இருக்கு அதனால நான் படிக்கணும் இதனாலயே ஆள் அவங்க படிக்க ஆரம்பிக்கிறான் ஆனா ஃபோக்கஸ்லாம் பண்ணக்கப்புறம் திடீர்னு அவனுக்கு அர்ஜென்டா பாத்ரூம் ஆரம்பிச்சது இதனாலயே அவனும் அவசர அவசரமா ரெஸ்ட் போய் தந்து விட்டுறான் அங்க பார்த்தா தோவா அப்படியே குளிச்சுன்னு இருக்கா இதை பார்த்தா ஆளு ஒரு மாதிரி ஆயிரம் ஐயோ என்ன மன்னிச்சு எனக்கு வந்து தெரியாது நீ வந்து இருக்கிறேன்னு நான் சுத்தமா மந்து போயிட்டேன் பரவாயில்ல சென்தாரோ அது இருக்கட்டும் இந்த ஜப்பான் காரங்களை நான் சும்மா விட மாட்டேன் டாய்லெட்டையும் பாத்ரூமையும் காலையில் ஒன்றா கண்டுபிடிச்சி வச்சுக்கிறாங்க அவங்க வண்டி கையில் கிடைக்கட்டும் இப்படி ஒன்றும் யோசனை இருக்க தோ அவன் வெளில வந்து சொல்கிறான் இந்த மாதிரி நான் கேட்டு என்ன க்ளோஸ் பண்ணிக்கிறேன் நீங்கள் உள்ளே போய் யூஸ் பண்ணிக்கோங்க ரொம்ப நன்றி எனக்கு வந்து சத்தியமாக தெரியாது நீ இருக்கிறேன்னு நான் வந்து அவசர அவசரமாக எனக்கு பாத்ரூம் வந்ததா அதனால தான் உள்ளே பூந்துட்டேன் நெக்ஸ்ட் சீனில் செந்தாரும் அங்கே குளிச்சுன்னு இருக்கான் இவனும் அங்க குளிச்சுன்னு அந்த பாத்ரூம் விஷயத்தை பற்றி யோசனை இருக்கும் போது திடீர்னு தோவை வந்து அங்கே முதுவை வாஷ் பண்ணி விடுவா அப்படின்னு கேட்குறா இதை பார்த்து செந்தாரவோ அங்கே ரொம்ப வெக்கப்பட்டு இதெல்லாம் மூட ஆரம்பிக்கிறா நீ வந்து போ எனக்கு வேணான்னு சொல்கிறான் நெக்ஸ்ட் சீனில் இவங்க ரெண்டு பேருமே அங்கே தூங்குறாங்க தோவை வந்து அங்கே நிம்மதியாக தூங்குறா இருந்தாலும் செந்தாரவால அங்க தூங்க முடியல நான் வந்து ஃபர்ஸ்ட் நாளைக்கு ஒரு எக்ஸ்ட்ராவா ஒரு பெட் வாங்கணும்னு நினைக்கிறேன் இதே மாதிரி அங்க காலையில இது அவனால காலையில வரைக்கும் சரியாவே தூங்க முடியல சரி டைம் எத்தனாச்சு அஞ்சு நாற்பத்தஞ்சு சரி பாத்ரூம்க்கு போக வேண்டியதான் எப்படின்னா அவனு பாத்ரூம்க்கு போய் டோரை திறக்கிறான் அங்க தோவா ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணிருக்கான் இதை பாக்குற அவனு ஒரு மாதிரி ஆகி டோர் எல்லாம் மூடிறான் என்ன மன்னிச்சு தோவா எனக்கு வந்து தெரியாது நீ வந்து இருக்கிற இல்ல இல்ல நீங்க வந்து மன்னிப்பு கேட்க கூடாது நான் தான் சொல்ல போனா மன்னிப்பு கேட்கணும் என்ன நான் சீக்கிரமா எழுந்து உங்க கிட்ட சொல்லாமலே வந்து ட்ரெஸ் எல்லாம் மாத்தின்னு இருக்கேன் அப்படி எல்லாம் ஒண்ணும் இல்ல தோவா இதுக்கப்புறம் பிரஷ் தேய்ச்சி போது அவனையும் யோசிக்க ஆரம்பிக்கிறான் இந்த மாதிரி நான் வந்து ரெண்டு நாளா இந்த மாதிரி நிலைமையிலேயே மாட்டி நினைக்கிறேன் பாத்ரூம் போகும்போது ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணும்போது இதுக்காக நான் ஒரு ரூலை உருவாக்கணும் போல இதனால ரூல்ஸ் பத்தியும் யோசிக்க ஆரம்பிக்கிறான் சரி அதை வந்து அப்புறமா பார்த்துக்கலாம் இப்போ ரெண்டுக்கு போக வேண்டியதுதான் திடீர்னு அவனு டாய்லெட்ல உட்காரான் திடீர்னு தோ வந்து அங்க பிரஷ் பண்ணு வந்துடுறா அங்க டோர் ஓபன் பண்ணி அவ்வளவு பாத்துறாளா இதனால அவங்க ரெண்டு பேருமே பயங்கரமா கத்த ஆரம்பிச்சிடறாங்க இதே மாதிரி அவங்க ரெண்டு பேருமே அங்க மன்னிப்பு கேட்க ஆரம்பிக்கிறாங்க நெக்ஸ்ட் இல்ல அங்க சாப்பாடையும் அவன் ரெடி பண்ணி வைக்கிறா இதை சாப்பிடுற அவனுக்கும் அவ்வளவு சந்தோஷம் இது வந்து மூணாவது நாள் ஈஞ்சல் கூட இருக்குது என்னதான் நான் சந்தோஷமா இருந்தாலும் சில பல விஷயத்துல எனக்கு சோதப்பிக்குது சரி ஏதோ ஒண்ணு நம்ம சாப்பிட்டு முடிக்க வேண்டியதான் எப்படின்னு அவனும் சாப்பிட்டு முடிக்கிறான் அங்க டிவி ஆனாவது அங்க பாத்து எட்டு மணி ஆயிடுச்சு அப்படின்னு ஒரு லேடி சொல்லுது இதை பார்த்தோன்னே தான் அவனுக்கே நேபம் இந்த மாதிரி நான் ஸ்கூலுக்கு போகணும்ல இதனால அவனும் அங்க ட்ரெஸ் எல்லாம் எடுக்க ஆரம்பிக்கிறான் என்ன சேர்ந்தாரோ நீங்க வந்து ஸ்கூல் ஆக போனா நீங்க ஒரு ஸ்டூடெண்டா என்ன நான் சொல்ல மாத்துட்டேனா இந்த மாதிரி நான் ஒரு ஃபர்ஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட் அப்படின்னா நானும் உங்க ஸ்கூலுக்கு வரட்டா நீ வந்து வரக்கூடாது ஏன்னா எல்லாருமே பார்த்தா ஒரு மாதிரி ஆச்சரியமாயிடுவாங்க அதனால வேணாம் நீ என்ன பண்ணு நீ வேணா இங்கேயே நான் வேணா காசியும் வேஸ்ட் போறேன் நீ எனக்காக அதுக்காக வெயிட் பண்ணியிருந்தாலே போதும் இல்லைனா டிவி பாரு ரிலாக்ஸ் பண்ண அவ்வளோதான் சரி நான் வந்து போகிறேன் இப்படி நெக்ஸ்ட் எந்த அங்கே போக ஆரம்பிக்கிறான் அங்கே அவளும் பாய் சொல்கிறா நெக்ஸ்ட் இல்லை அவனும் போய் நிற்கும் போது யோசிக்கிறான் நான் வந்து அவளுக்காக கொஞ்சம் வத்தப்படுறேன் அவளையும் நான் கொண்டு வந்திருக்கலாம் இருந்தாலும் நிறைய பிரச்சனை வருமா அதனால தான் கொண்டு வர முடியல ஆனால் எப்படி பார்த்தாலும் இப்போ என்னோட நாள் சரியாக இருக்காதுன்னு நினைக்கிறேன் ஏன்னா எனக்கு பயங்கரமாக தூக்கமாக வருது அதுக்கு மேலே நான் டயர்டாக ஃபீல் பண்ணுறேன் இப்படி ஒன்றும் சோந்து போன நிலைமையில் போய் நிற்க சுயிச்சின்னு ஒரு பையன் பின்னாடி வந்து அடிக்கிறான் ஹே சென்தாரோ என்ன இப்படி சோங்கி மாதிரி போயின்னு இருக்க நீ வந்து எதுக்கிட்ட இப்படி பயமுத்தின் இருக்க ஒரு செகண்ட் நானே ஒரு மாதிரி ஆயிட்டேன் பின்னாடி இன்னொரு ஒரு பொண்ணு வந்து இவ்வளவு நம்ம செந்தாரோட ஃப்ரெண்டு தான் அவளோ அங்க குட் மார்னிங் இப்போ தான் அவளே நோட்டீஸ் பண்றா இந்த மாதிரி அவனோட நிலைமை அங்க ரொம்ப மோசமா இருக்கிற மாதிரி தெரியுது ஏய் சுயிச்சி எல்லாமே உன்னல வேலையா என்ன அப்படி எல்லாம் ஒண்ணும் இல்ல இதுல வந்து என்னோட தப்பு எதுவும் அவனுக்கு தான் ஏதோ ஒண்ணா இருக்கு அங்க சென்தார் அவன் சொல்றான் ஆமா நான் வந்து சரியாவே தூங்கல ஆமா யாருக்கு தெரியும் இந்த மாதிரி சொல்ல முடியாது பேய் வந்து உன்னை ப்ரொசஸ் பண்ணிருக்கலாம் பேயா சொல்ற அது வந்து ஒரு ஏஞ்சல் ப்ரொசஸ் பண்ணுது இப்படின்னு சென்தார் அவங்க யோசிச்சு நடக்கான் இதுக்கப்புறம் போயின்னு இருக்கும் போதே சொல்றான் இந்த மாதிரி நான் சரியா ரெஸ்ட் எடுக்கல அதனால தான் அப்ப நான் நீ வந்து லீவ் போட்டுருக்கலாம்ல இதுக்கு வந்தீங்க என்ன நீ ரொம்ப கேரிங்க சென்தார கூட பேசுற அப்படி எல்லாம் ஒண்ணும் இந்த மாதிரி நான் ஒரு நார்மலான ஃப்ரெண்டா தான் பேசுறேன் நீயும் ஒரு ஃப்ரெண்ட் அவனுக்கு இதெல்லாம் சொல்ல மாட்டியா என்ன இதெல்லாம் பார்த்து நிற்க சென்தாரவும் சொல்றான் உங்க ரெண்டு பேரை பார்க்க எப்படி தெரியுமா இருக்கு ஏதோ ஒரு மேரிடான கப்பல் எப்படி இருப்பாங்க அந்த மாதிரி இருக்கு இது கேக்குற அவ்வளவு கொஞ்சம் ஒரு மாதிரி ஆயிடுறா நீ வந்து இப்படி எல்லாம் சொல்லாத எனக்கு மனசே உடஞ்சி போன மாதிரி இது ஏய் என்னப்பா நீ வந்து ஓவர் ரியாக்ட் பண்ண இருக்க அங்க சென்தாரவும் இதை பார்த்து சிச்சின்னு இருக்கான் இதை பாக்குற அவளுக்கும் அவ்வளவு சந்தோஷம் நெக்ஸ்ட் இல்ல தோவதா காட்டுறாங்க அவ ஒரு எத்தையும் விடாம பயங்கரமா கிளீன் பண்ணிடுறான் பரவாயில்ல நான் அப்படியே எல்லாத்தையும் முடிச்சிட்டேன் அவளும் பெட்ல பத்து நீ யோசிச்சு இருக்கேன் இந்த மாதிரி சென்தாரம் நான் கொடுத்தது எல்லாத்தையும் சாப்பிட்டான் ஆனா அப்புறம் தான் யோசிக்க ஆரம்பிக்கிறான் இந்த மாதிரி அவன் இப்போதைக்கு படிச்சு நிற்பான்ல ஆனா லஞ்சுக்கு அவன் என்ன பண்ணுவான் அவன் அப்புறம் பசியில ஒரு மாதிரி ஆயிடுவான் அதாவது வந்து சொல்லுவான் நான் வந்து அண்ணன் ஹாப்பியா இருக்கேன் இந்த சைடு அங்க லஞ்சுக்கான டைம் ஆயிடுது அங்க இருக்க பசங்களும் அங்க லஞ்ச எல்லாம் எடுத்து வைக்கிறாங்க சென்தாரவும் ஒரு ஜூஸ் ஒண்டி எடுத்து வைக்கிறான் வெஜிடபிள் ஜூஸ் இன்னும் சென்தாரம் எதுவும் எத்தனை வல்லையா ஆமா இன்னைக்கு வெறும் வெஜிடபிள் ஜூஸ் வண்டி தான் ஏன்னா நான் நிறையவும் சாப்பிட்டுட்டேன் அதனால இப்போதைக்கு எனக்கு பசி எடுக்காது அப்படி பசி எடுத்தாலும் நான் வந்து பிரெட்டை வாங்கி சாப்பிட்டுப்பேன் அதனால எனக்கு பிரச்சனை இல்லை என்ன சொல்ற நீ வந்து சாப்பாடையும் சமைக்க மாட்டேன் அதுக்கும் மேல ஒன்னு நினைச்சா எனக்கு கொஞ்சம் கவலையா இருக்கு ஏன்னா பிரெட்ல வந்து அவளைக்கும் நியூட்ரியன்ஸ் வந்து கிடைக்காது அப்பனா நீ வந்து என்ன பண்ண போற செந்தாரோ அப்புறம் தான் அவனுக்கு என்ன போகுது தோவா வந்து எனக்காக சமைப்பா அதெல்லாம் நான் இவங்க கிட்ட சொல்ல முடியாது இதனாலே செந்தாரவோ அங்க மலுப்ப ஆரம்பிக்கிறான் இந்த மாதிரி நான் அடிக்கடி ரெஸ்டாரண்ட்ல அப்பப்போ சாப்பிடுவேன் அது எப்பயாச்சும் தானே நீ எப்படி சாப்பிடுவ இப்படி சொல்லி நிற்கும் போது அங்க வெக்கப்பாட்டினே அவ்வளவு சொல்றான் நீ வெளியில தானே வாங்கி சாப்பிடுற அப்பனா நான் லஞ்சம் உனக்கு ஏன்னா அத்தனை உனக்கே லஞ்ச செய்வேன் ஓ அப்பனா நீ தான் உனக்கே லஞ்ச செய்வியா அப்ப உனக்கு அது கஷ்டமா இருக்காது இல்ல இல்ல நான் வந்து எனக்கு லஞ்ச செய்யறேன் அதே மாதிரி இன்னொருத்தவங்களுக்கும் எனக்கு லஞ்ச செஞ்சு அவ்வளோக்கும் கஷ்டமா தெரியாது ஓ அப்படியா அப்பனா எனக்கும் லஞ்ச எடுத்துடுவாப்பா எனக்கும் வேணும் என்ன சொல்றேன் உனக்கு தான் உங்க அம்மா இருக்காங்களே அவங்க தான் செஞ்சு தராங்களே அப்படி நீ சொல்லக்கூடாது என்னோட வயிற நீ அண்டர் எஸ்டிமேட் பண்ணக்கூடாது புரியுதா உனக்கும் நான் செஞ்ச அது வேலை இன்னும் அதிகமாயிடும் நான் சொன்னது ஒரே ஒருத்தவங்களுக்கு தான் அதாவது உன்னையும் சேர்த்தா மூணு பேர் கிடைக்கும் அது பர்டன் தான் எனக்கு அதிகமாகும் இப்படி இவங்க ரெண்டு பேருக்கு இடையில அங்க சண்டை நடந்து போது வெளியில பார்த்தா தோவா லஞ்ச வந்துருக்கா இதை ஆளு ஒரு மாதிரி ஆயிடுறான் ஏ தோவா அப்படின்னு கத்தி விட்டுறான் ஆனா இதுக்கப்புறம் அவன் ஜன்னல் கிட்ட வந்து அங்க சொல்ல ஆரம்பிக்கிறான் ஏ தோவா ரூஃப் கந்துட அப்படின்னு செய்களே ஏதேதோ பண்ணி காட்டுறான் அங்க தோவாக்கும் புரியுது அவங்க ரெண்டு பேருக்கு அங்க ஒண்ணுமே புரியல ஆமா உனக்கு என்னதான் ஆச்சு அதுவா இந்த மாதிரி நான் ஏதோ ஒரு விஷயத்த மாத்துட்டேன் நான் வந்து அதை முடிச்சுட்டு வரேன் இப்படின்னு அவனும் அவசர அவசரமா ஓட ஆரம்பிக்கிறான் இதை பாக்குற அந்த பையனும் சொல்றேன் எனக்கு தெரிஞ்சு அவன் ஏதோ ஒரு பொண்ணு சீக்கிர சந்திக்க போறான்னு நினைக்கிறேன் ஆனா இதுக்கப்புறம் அவனோட மண்டை பார்த்தா அங்க விங்கி விங்கி கிடக்குது நெக்ஸ்ட் இல்ல அங்க தோவா பந்து பையன் இருக்கான் இதையும் கீழே இருந்து மூணு பேர் பாத்துறாங்க அவங்க இன்னும் யோசிக்கிறாங்க இந்த மாதிரி நான் லேட் நைட் வரைக்கும் கேம் அளா எனக்கு தெரியுதா இல்லன்னா நான் படிச்சனால இப்படி தெரியுதா இப்படின்னு இவங்களும் புலம்பின்னு இருக்காங்க நெக்ஸ்ட் இல்ல அவங்களும் மேலே வந்துடுறாங்க மேலே வந்தக்கப்புறம் அப்புறம் அவங்க தோவா பார்த்தா அவனும் கத்த ஆரம்பிக்கிறான் இந்த மாதிரி நான் சொன்னல நீ வரக்கூடாதுன்னு ஆனா அப்புறம் அவனுக்கே போறது இந்த மாதிரி அவர் லஞ்ச் எத்தனை வந்திருக்கா சரி நான் வந்து லஞ்சை கொடுக்க தான் வந்தேன் சரி நான் போறேன் ஏ இல்ல தோவா நீ வந்து போவாத நம்ம வந்து ஒன்றாவே சாப்பிட்லாம் இதுக்கப்புறம் இவங்களும் சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க சாப்பிட முத்தோ அவன் சொல்றேன் நேற்று வந்து ஒரு ஐட்டம் வந்து உனக்கு பிடிச்சிருந்ததுல அதையும் நான் ரெடி பண்ணிருக்கேன் நான் வந்து அதை நோட் பண்ணி வச்சுக்கினேன் உனக்கு இன்னமும் என்னென்ன பிடிக்குமோ அதெல்லாம் நான் தெரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்பவும் ஆவலா இருக்கேன் நான் இன்னமும் உனக்கு என்னென்ன வேணுமோ எல்லாத்தையும் செய்ய ரெடியா இருக்கேன் இதெல்லாம் கேட்டு இருக்க செந்தாரவும் யோசிக்கிறேன் நான் வந்து ஒரு ஏஞ்சல் கூட வாழ்ந்து இருக்கேன் இதுக்கு மேலேயும் என்ன எனக்கு தேவை நான் ஒரு லக்கியான பர்சன் தான் இப்படி இவனும் யோசனை இருக்க இந்த சைடு அந்த பொண்ணு இன்னமும் செந்தாரவை பத்தி யோசனை இருக்க அவன் போய் எவ்வளவு நேரம் ஆச்சு அவன் எங்க தான் போனா நான் அவன் கிட்ட லஞ்சு செய்யட்டான்னு கேட்டேன் இருந்தாலும் அதுக்கு எந்த விதமான ரிப்ளையும் அவன் பண்ணல இப்பதான் சீனே பாஸ்ட்டுக்கு போது அந்த பொண்ணோட ஃபேமிலி வந்து அவங்கள விட்டுட்டு போயிட்டாங்க ஃபர்ஸ்ட் கிரேட்ல இருக்கும் போது அவளுக்கு எங்க போகணும்னு தெரியல அங்க தான் அவ சென்தாரோவை ஃபர்ஸ்ட் டைம் மீட் பண்றா அங்க செந்தாரோவும் வந்து அந்த பொண்ணுக்கு ஹெல்ப் பண்றான் அந்த பொண்ணுக்கும் சென்தாரோனா அப்பத்துல இருந்து இப்போதைக்கு ரொம்ப பிடிச்சி போயிடுது ஆனா என்ன பண்றது ஒன்பது வருஷமா அவங்க வந்து சந்திக்கவே இல்லை ஆனா ஒன்பது வருஷம் கழிச்சு இவ ஹை ஸ்கூலுக்கு வரும்போது அங்க நேம் லிஸ்ட் எல்லாம் இவ பாத்து நிற்கும் போது சுயிச்சி வந்து அங்க ஒன்னத்தனை ஃப்ரெண்ட் அவ ஃப்ரெண்ட் அவனு சொல்லிருப்பான் இப்படி இவன் சொல்ல இருக்கும் அவனோட ஃபார்ம் வந்து கீழே விழுந்துரும் அதுல பார்த்தா செந்தாரோ அப்படின்னு பேர் போட்டிருக்கு அவளுக்கும் அவ்வளவு சந்தோஷம் இந்த மாதிரி எங்களோட லைஃப் எங்களுக்கு கை கொடுக்குதுன்னு நினைக்கிறேன் சென்தாரோ கூட சேரணும்னு ஆனா அவ வந்து சென்தாரோ இந்த மாதிரி ஒன்பது வருஷமா நான் உன்னை வெயிட் பண்ணிருந்தேன் அப்படி இப்படின்னு எதுவும் சொல்லவே இல்லை ஏன்னா சேந்தாருக்கு சொன்னா இந்த மாதிரி இவ வந்து ஸ்டாக் பண்ற பொண்ணு அப்படின்னு தெரிஞ்சிடும்ல அதனால எதுவும் சொல்லாமலே விட்டுறா நெக்ஸ்ட்ல அவளும் மேலே வந்து இருக்கும் போது திடீர்னுட்டு தோவை அவ பாத்துறா அங்க சென்தாரவும் தோவா கிட்ட சொல்ல இருக்கான் இந்த மாதிரி நீ டைரக்டா வீட்டுக்கு போனோம் எந்த விதமான ஸ்டேஞ்சரையும் நீ சந்திக்க கூடாது நான் வர வரைக்கும் வெயிட் பண்ண புரியுதுல அங்க தோவாவும் கையை பிடிச்சி சொல்றேன் இந்த மாதிரி நீ சீக்கிரமா வந்துருவல ஆஹ் நான் வந்து கண்டிப்பா வரேன் இது கேக்குற சுசூமிக்கும் அங்க புரியுது அப்பனா இவ்வளவு நேரமா அவன் சொன்னது எல்லாமே உண்மைதான் இருக்கானா இவன் சொன்ன மாதிரியே இங்க பொண்ணு சந்திக்க தான் எவ்வளவு தூரம் இங்க வந்திருக்கான இவன் இப்படி இவ்வளவு யோசனை இருக்க தோவை பார்த்தா அவளோட விங்ஸ் யூஸ் பண்ணி பறந்து போக ஆரம்பிக்கிறா இதை பாக்குற சுசுமி அங்க ரொம்ப ஆச்சரியமாயிரா இங்க இந்த எபிசோட முடியுது இந்த எபிசோட் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா மறக்காம கீழே லைக் பண்றேன் இந்த எபிசோட் எப்படின்னு சொன்னா கீழ கமெண்ட் பண்ணி சொல்லுங்க இந்த எபிசோட்ல கொஞ்சம் எயிட்டீன் பிளஸ் ஆகும் காட்டியிருப்பாங்க கொஞ்சம் சென்சார் பண்ணிருப்பேன் இல்லனா எல்லோ டாலர் குத்து நம்மளுக்கு ரெவன்யூ வராம பண்ணிடுவாங்க யா நம்ம சேனல்ல இன்னமும் நிறைய ஆன்கோயிங் ஓடிந்தா இருக்கு ஒயிரல் லிட்டன்னு ஒரு அனிமையும் நான் போட்டிருப்பேன் இந்த அனிமையை பார்த்த அளவுக்கு அந்த அனிமே